Hey guys, what's up and welcome back to my channel. In this video, we ஒரு personal changeover. You can see what changeover is going to happen. So, the changeover is not anywhere. This is it. I have tried a hair coloring. This is my first try. So, this is my hair color. So, ஒரு வழியா நான் வந்து என்னோட ஹேர் கலரிங் பண்ணிட்டேன். நான் என்ன கலர் ட்ரை பண்ணிருக்கேன், எங்க போய் பண்ணேன், எவ்வளவு ஆச்சு அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதெல்லாம் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ எஸ் உங்களுக்கு இந்த வீடியோட கண்டென்ட் தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இன்னும் என் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா திஸ் இஸ் மை இன்ஸ்டா ஹேண்டில், உடனே போய் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கிவ் அவேலையும் மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. பார்ட்டிசிபேஷன் கிரைடீரியா வெரி சிம்பிள், நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றதுதான். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் கிவ் அவே கிரைட்டீரியா. ஸோ கிவ் அவேல ஃபில் அண்ட் ஃபுல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். அதை பற்றி இன்னொரு வீடியோல நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ எஸ் இப்போ இந்த வீடியோக்குள்ள குயிக்காக போயிடலாம். ஸோ எஸ் ஒரு வழியாக நானும் எப்படியும் என்னோட ஹேர் கலரிங் பண்ணிட்டேன். என்னோட ஹேர் கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ யா, திஸ் இஸ் ஹவ் மை கலர்டு ஹேர் லுக்ஸ் லைக். இது என்னோட ஃபர்ஸ்ட் கலரிங் கூட. எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. லைக் இது வந்து என்னோட லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட். ரொம்ப வருஷமாக நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது. ரொம்ப இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ணுங்கிற ஆசைலாம் இருக்கும், பட் பண்ணி ஏதாவது ஹேர் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான பயமும் இருக்கும். பட் ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எப்படியாவது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான பிளானில் இருந்தேன். பட் எப்படி பண்ணுறது, எங்கே போய் பண்ணுறது, என்ன கலர் எனக்கு சூஸ் பண்ணுறது, இது பண்ணி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அது பாட்டுக்கு நம்ம ஒரு கலரில் அடிச்சு அது ஒரு கலர் ஆகி ஏதாவது எக்குத்தப்பா ஆகிடுப்போம்னு ஒரு பீதியிலே சுற்றிட்டு இருந்தேன் நான். அதனால் நான் இவ்வளோ வருஷம் வந்து ட்ரை பண்ணாமலே வச்சுருந்தேன். ட்ரை பண்ணுறது கிளம்பலாம் செய்வேன், பட் போயிட்டு நான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடுவேன். இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க லைக் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இல்லைன்னா ஏதாவது ப்ராசஸ் இல்லைனா ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா உங்கள் ஹேரில் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கன்னு இல்லை, லைக் யூடியூப்ல இருந்து மட்டும் கிடையாது, நேரில் பார்க்குறவங்களும் நிறைய பேர் கேட்பாங்க. பட் அப்போலாம் எதுவுமே கிடையாது, என் ஹேரில் கெமிக்கலி எதுவுமே டச் பண்ணது கிடையாது. நேச்சுரலாகவே பிறந்ததுலேருந்தே இந்த குச்சி குச்சி ஸ்ட்ரைட் ஹேர் தான் எனக்கு. சில நேரம் நம்ம பன்லாம் போடுவோம் வீட்டில், அப்போ அந்த கேர்ள்ஸ் வந்து அப்படியே இருக்கும். அதை மட்டும் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருப்பேன். அந்த கேர்ள்ஸ் இருந்தால் சில நேரம் எனக்கு அந்த கேர்ள்ஸ் பிடிக்கும், சில நேரம் அந்த கேர்ள்ஸ் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஸோ நம்ம டைவர்ட் ஆகி வேறு பக்கம் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த ஹேர் கலரிங் எங்கே பண்ணேன் அப்படின்னா ஆன்லான் ஆர்ட் சலூனில் தான் போய் பண்ணேன். பண்ண ஹேர் ஸ்டைலிஸ்டோட நேம் வந்து அப்பு டுவேன். ஸோ இந்த சலூனோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த தடவை வந்து ஹேர் கட் அண்ட் ஹேர் கலரிங் ரெண்டுமே சேர்த்தே பண்ணிட்டேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போனேன். போனோடனே வந்து திரும்ப ரீசெக் பண்ணிட்டாங்க, இந்த ரெண்டு சர்வீஸ் தான் எடுத்துக்கிறேன்னா அப்படின்ட்டு. அண்ட் வந்து என்கிட்ட கேட்டாங்க லைக் என்ன ஷேட்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா, லைக் இப்படிதான் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி டீப் ரெட் இல்லைனா பிளம் டோன்ஸ் வித் ப்ரௌன் இருக்க மாதிரி வேணும், இந்த ரெண்டு ஷேடோட கன்காக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் எடுத்துட்டு போன ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸும் நான் உங்களுக்கு காட்டினேன். எனக்கு வந்து அந்த கலரோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி தெரியக்கூடாது, ரொம்ப செட்டிலா பண்ணுங்க, பிகாஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து நான் கேட்ட மாதிரியே வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த ஷேட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைக் எனக்கு இப்போ தான் நான் அடாப்ட் ஆகிட்டு இருக்கேன், சொல்லப்போனால் எனக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டு இருக்கேன், அப்படியே செட்டில் ஆகிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம ஹேரில் ஏதோ பண்ணியிருக்கோம், கலர் மாற்றிருக்கோம் அப்படின்னு. டெய்லி காலையில் எந்த சொன்னே பார்க்குறப்போ பிளாக் ஹேர் பார்த்து பார்த்து பழகினால கொஞ்சம் சேஞ்சாக இருக்கிறது வந்து பழகிட்டு இருக்கிறேன் நான். பட் எனக்கு இந்த ஷேட் அண்ட் இதோட ஃபினிஷ் எல்லாமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக பண்ணாங்க. இந்த என்டையர் சர்வீஸோட ஃபுல் வாக் த்ரூ நான் உங்களுக்கு காட்டுறேன். We'll be right back.
வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக பண்ணாங்க. லைக் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் கேட்டு கேட்டு பண்ணாங்க. அது கூடவே வந்து நான் வேற ஷூட் பண்ணிட்டே இருந்தேன் யூடியூப்ல போஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க அங்கே இருக்கிறவங்களே வந்து பிக்ஸ் எடுக்கிறது, வீடியோஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க, விச் இஸ் சம்திங் ஐ ரியலி லைக் அபவுட் தட் சலூன். அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்பூட்வேன் பற்றி சொல்லணும், அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினார். ஒன்று ஒன்று கேட்டு கேட்டு உங்கள் கன்சர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோட்டலி வந்து 10,000 ப்ளஸ் ஆச்சு. எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஹேரை வந்து நம்ம கொடுக்குற இடம் நல்ல இடமா இருக்கணும், அவங்க யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்ல ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். ரொம்ப கம்மி விலைக்கு இருக்கிற ஹேர் கலரிங் இதெல்லாம் போய் பண்ணோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே அஃபெக்ட் ஆக போகிறது நம்ம ஹேர் தான். அதை திரும்ப ரீபவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ப்ராசஸ், நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன் டைம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல இடத்துல ஹேரை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ என்னோடய ஹேர் கட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்வர்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஒரு ஹேர் கட் தான் பண்ணுவேன். ரெகுலராக அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். லைக் ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாகவே வந்து அந்த சேம் ஹேர் கட், அந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் ஃபாலோ பண்ணிட்ருக்கேன். அப்பப்போ வந்து அதுலேயே முன்ன பின்னே ஏற்றுவாங்க, மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் ஃபேஸ் ஃப்ரேமிங் பண்ணிவிடுவாங்க பண்ணுற ஹேர் ஸ்டைலிஸ்ட்டே. ஸோ இதுதான் வந்து என்னோடய ரெகுலர் ஹேர் கட்டிங் ஃபார்மேட். இதில் உங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க, முடிஞ்சால் ஹேர் வந்து வால்யூமினஸாக பவுன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு தேவையான ஏதாவது ஹேர் கட் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து என்னோடய ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த வால்யூம் அதே சேம் ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தேவையான ஹேர் கட் வந்து பண்ணாங்க. ஹேர் கட் பேரெலாம் ஃபைனலி ஒரு வழியாக நான் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கிற பிளான் இருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஒரு ஃபீல் குட் மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோட கண்டென்ட் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு திஸ் இஸ் மை இன்ஸ்டா ஹேண்டில், உடனே போய் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வித் அனதர் பியூட்டிஃபுல் கண்டென்ட் ஐ வில் மீட் யூ கைஸ். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் பிரியா. பை பை.